அமைச்சரவை மாற்றத்தின் பரபரப்பு ஓய்வதற்குள் முக்கிய பொறுப்பில் இருக்கும் IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நம்பர் ஒன் தனிச் செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் நிதித்துறையின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மு க ஸ்டாலின் முதலமைச்சரானதில் இருந்து தனி செயலாளராக உதயச்சந்திரன் IAS இருந்து வந்தார். தற்போது உதயச்சந்திரனுக்கு பதிலாக முதலமைச்சரின் தனி செயலாளராக முருகானந்தம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கும் அந்த துறை செயலாளர் IAS அதிகாரி அமுதாவிற்கும் இடையே மோதல் போக்கு நிலவுவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அமுதா IAS உள்துறை செயலாளராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே உள்துறை செயலாளராக இருந்த பணீந்திர ரெட்டி போக்குவரத்து துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதாரத்துறையில் இருந்து பிரபலமாக அறியப்பட்ட ராதாகிருஷ்ணன் IAS கூட்டுறவுத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே சென்னை மாநகராட்சியின் ஆணையராக இருந்த ககன்தீப் சிங் பேடி சுகாதாரத்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை ஆணையராக இருந்த நந்தகுமார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் பதவிக்கு புதிதாக யாரையும் நியமிக்கவில்லை. பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் பதவிக்கு ஆசிரியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது அந்த பதவி காலியாக விடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை முதன்மை செயலாளராக இருந்த செந்தில்குமார் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுற்றுலாத்துறையின் முதன்மை செயலாளராக இருந்த IAS அதிகாரி சந்திரமோகன் பொதுப்பணித்துறையின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். IAS அதிகாரி ஜெகநாதன் கூட்டுறவுத்துறையின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையின் செயலாளர் சிவதாஸ் மீனா கூடுதல் பொறுப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆணையர் பதவியையும் கவனித்து வந்த நிலையில் தற்போது ஆணையர் பொறுப்புக்கு IAS அதிகாரி கோபால் நியமிக்கப்பட்டுள்ளார்.